சாந்தி. உலகத்திலே மிக மோசமான சடங்கு முறை அப்படின்னு நம்ம நிறைய யூடியூப் வீடியோஸில் பார்த்துருப்போம், எல்லாமே பார்த்துருப்போம். ஆனால் எந்த நாட்டில் அந்த மோசமான சடங்கு முறை எந்த மக்களிடையே காணப்படுகிறதோ அவங்கக்கிட்ட போய் கேட்டிங்கன்னா அது உண்மையில் அது அப்படியே இருக்காது, அவங்களுக்கு அது மோசமாகவும் தெரியாது, அதில் உண்மையிலே நிறைய நன்மைகளும் இருக்கும். அதே மாதிரியே இந்தியாவிலும் உலகத்தின் பார்வையில் நிறைய விஷயங்கள் மிகவும் மோசமாக பார்க்கப்படுகிறது. உதாரணத்துக்கு இந்த 33 கோடி கடவுள் அவங்களுக்கு, ஸோ அதுவே வந்து ஒரு உண்மையில் ஒரு மோசமான விஷயந்தான். இல்லை கடவுள் இத்தனை பேர் இருப்பாங்களா அப்படிங்கிறது வந்து குறிப்பாக மற்ற மதத்தினர் மூலமாக இந்தியாவை வந்து மோசமாக பார்க்குறாங்க, குறிப்பாக இந்துக்களை. ஆனால் இந்த மோசமான சடங்கு அல்லது கொடூரமான தண்டனை இந்த மாதிரி விஷயத்தில் நம்பர் ஒன் வர்றதும் இந்தியாவில் தான் காணப்படுது. இல்லையா, ஒரு கணவன் இறந்தால் மனைவியையும் பிடித்து எரிக்கிறது அப்படிங்கிறது வந்து அதை விட ஒரு மிகப்பெரிய கொடுமை இருக்க வாய்ப்பே கிடையாது. இல்லையா, நேற்று வரைக்கும் நல்லா இருந்த மனைவி, பூவும் பொட்டோடு இருந்த மனைவியை பிடிச்சி, நகை அலங்காரத்தோடு இருந்த மனைவியை பிடிச்சி கொலை பண்ணுறது. ஸோ அதே மாதிரி தான் பொட்டு பூவை எடுத்து வெள்ளப்புடவை கட்டுறது, தலையில் மொட்டை அடிக்கிறது எல்லாமே. ஸோ இன்றளவிலும் கூட கணவன் இறந்தால் மனைவிக்கு இன்னொரு திருமணம் செய்து வைக்கிறதுக்கு முக்கியமான காரணமாக இந்த சடங்கும் ஒரு காரணமாக இருக்குது. கணவனை இழந்த பெண்ணா அவளை வந்து ஒரு அபசகுனமாக நினைக்கிறது, எந்த ஃபங்க்ஷனுக்கும் கூப்பிடாமல் இருக்கிறது, ஃபங்க்ஷனுக்கு வந்தாலும் அவங்கள வந்து மேடையில் ஏற்றாமல் இருக்கிறது, அவங்க மூத்தவராகவே இருந்தால் கூட, இந்த மாதிரி பலவிதமான அவமானங்களை அவங்க சந்திக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ இதிலேருந்து தப்பிக்கிறதும் ஒரு காரணமாக இருக்குது பெண்கள் கணவன் இறந்த பிறகு இன்னொரு கல்யாணம் பண்ணுறதுக்கு. ஸோ இது எல்லாமே கண்டிப்பாக வேதனை நிரம்பிய அனுபவங்கள் தான், அதில் டவுட்டே கிடையாது. ஆனால் இது இல்லாமல் இன்னும் நிறைய இந்து மதத்தின் சடங்குகள் இருக்குது, அதற்கு பின்பு ஒரு ஆழமான ஆன்மீக ரகசியம் இருக்குது. இதுவரை இப்போ சொன்ன விஷயங்கள் கூட அது மோசமானதாகவே இருந்தாலும் அதிலுமே சில ஆன்மீக ரகசியங்கள் இருக்குது. இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த மாதிரி ஒரு காலத்தில் வந்து உடன்கட்டை பெண்களை ஏற்றினாங்க அப்படின்னாங்க. ஸோ அது உடன்கட்டை ஏற்றுறது கிடையாது, உடன்கட்டை ஏறுவது. அவர்களாகவே விருப்பப்பட்டு தன்னுடைய கணவன் இல்லாத உலகத்தில் நான் வாழ விரும்பலை அப்படின்ட்டு பெண் போய் நெருப்பில் விழுந்தான். ஆனால் நம்ம பாட புஸ்தகத்தில் அதை திரித்து அதை முடிவுக்கு கொண்டு வந்த ஒரு ஹீரோவை காட்டணுன்றதுக்காக அது வலுக்கட்டாயமாக நடந்தது அப்படின்னு நம்ம பாடப்புஸ்தகத்தில் படிக்கிறோம். ஆனால் இன்று வந்து அந்த மாதிரி உடன்கட்டை ஏறும் பழக்கம் எங்கேயுமே இல்லாட்டினா கூட நிறைய இடங்களில் கணவன் இறந்தவுடன் சில நாட்களில் சில வாரங்களில் மனைவி குழந்தையோடு சேர்த்து கிணத்துல குதித்து தற்கொலை பண்ணிக்கிறது, இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கவும் செய்யுது. இதை யாராவது பிடிச்சி தள்ளினாங்க அப்படின்னு கூட எழுதலாம், யாருக்கு தெரியும். ஸோ இந்து மதத்தில் உள்ள வினோதமான நிறைய சடங்குகள் இருக்குது. இல்லையா, நம்ம வந்து இந்துவாகவே இருந்து அதை செய்கிறதுனால நமக்கு அது ஒரு வினோதமாக தெரியாட்டினாலும் உலகத்திற்கு இது வினோதமாக தான் தெரிகிறது, ஆச்சரியமாக தெரிகிறது. சில விஷயங்கள் அழகாகவும் தெரியுது, சில விஷயங்கள் வந்து ரொம்ப பயமாகவும் ஆபத்தானதாகவும் தெரிகிறது. ஸோ அழகாக தெரிகிற விஷயம் என்ன அப்படின்னா பொட்டு வைக்கிறது. பெண் குழந்தைங்க ஆக்சுவலாக எல்லாருமே நெத்தியில் ஏதாவது வைப்பாங்க, இப்போ வந்து ஆண்கள்கிட்ட அது ரொம்ப குறைஞ்சிருச்சு, பட் பெண்கள்கிட்ட இப்போவுமே பொட்டு வைக்கிற பழக்கம் இருக்குது. பூர்வ மத்தியில் பொட்டு வைக்கிறாங்க, பொட்டுக்கு மேலே வேறு ஒரு பொட்டு வைக்கிறாங்க திருமணமானவர்கள். ஸோ மேலே பொட்டு வைக்கிறது வந்து திருமணம் ஆயிடுச்சுன்ற அடையாளம் அப்படின்னு நாம் புரிஞ்சுக்கிறோம். அப்போ கீழே வைக்கிற பொட்டுக்கு என்ன அர்த்தம்னு தெரியாத காரணத்தினால அது குளிர்ச்சி வசீகரம் பண்ணும், மற்றவர்கள் யாரும் வசீகரம் பண்ணிட முடியாது அப்படி இப்படின்னு இஷ்டத்துக்கு விளக்கம் கொடுப்பதற்கு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இந்து மதத்தின் மீது பற்று கொண்டவர்கள். நம்ம அசால்ட்டாக அப்படி ஒரு பொட்டு வச்சுட்டு போயிடுறோம், ஆனால் அதுக்கு பின்னாடி அவ்வளோ ஆழமான ரகசியம் இருக்குது. நாம் உண்மையில் அழியக்கூடிய இந்த உடம்பு கிடையாது, அழிவற்ற ஆத்மா, அதாவது உயிர், அது புருமத்தில் நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்குது அப்படின்றதுடைய நினைவாக தான் அங்கே பொட்டு வைக்கப்படுது. ரொம்ப சின்னதாக அது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன நட்சத்திரம் மாதிரி உயிர் இருக்குதுன்னு கடவுள் சொல்கிறாரு. ஸோ அந்த மாதிரி ஒரு நட்சத்திர ஷேப்பில் ஒரு சின்ன புள்ளி வைக்கிறாங்க. ஸோ அதுதான் நான் அப்படிங்கிறதை நான் மறக்காமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வைக்கிறது. ஆனால் அது யாருக்கும் இப்போ ஞாபகம் கிடையாது, அது ஒரு அழகு பொருளாக மாறிடுச்சு.
ஸோ பொட்டு வந்து ரெண்டு விதமாக வைப்பாங்க இல்லையா, ஒன்று இப்படி வைப்பாங்க, ஒரு சிலர் இப்படி வச்சுடுவாங்க. ஆண்கள் கூட இந்த மாதிரி பெருசாக வைக்கிற பழக்கம் இருக்குது. அதோடைய உண்மையான அர்த்தம் என்ன அப்படின்னா, இந்த இடத்துல வைக்கும்போது அது ஆத்மான்னு குறிக்குது. அது இல்லாமல் இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ ஒரு போருக்கு போகிறாங்க அப்படின்னா பொட்டு இப்படி வச்சு அனுப்புவாங்க. அது என்னென்னா வெற்றி திலகம், அதாவது வெற்றி அடைஞ்சிட்டு வந்தப்புறம் வைக்கிற பொட்டு. அது வெற்றி அடைஞ்சிடுவேன்ற அந்த நம்பிக்கையை கொடுப்பதற்காக அடைஞ்சிட்டதாகவே நம்பி இப்படி வைக்கிறாங்க. அது குறிப்பாக இந்த ஹிந்தி படங்களில் நிறைய பார்க்கலாம். மிலிட்ரிக்கு போகிறதுக்கு முன்னாடி அப்படி பொட்டு வச்சு அனுப்புவாங்க, குறிப்பாக போருக்குலாம் போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வைப்பாங்க. ஸோ அதுக்கு பேர் வெற்றி திலகம். இப்போ பெண்கள் வந்து அதை இங்கேயே வைக்கிறாங்க நிறைய பேர். ஆனால் உண்மையில் இந்த திலகத்தை விட கொஞ்சம் பெரியதாக வைக்கிறது, இப்படி காட்டுறது. அது திருமணமான பிறகு பெண்கள் இங்கே வைக்கிறாங்க. ஸோ இங்கே வைக்கிற பொட்டை விட அங்கே வைக்கிற பொட்டு பெருசாகவே தெரியும். ஸோ அவங்க என்ன வெற்றி அடைந்தார்கள் அப்படின்னா, உங்களுக்கு தெரியும் ஒரு பெண் வந்து தாய் தந்தை வீட்டில் வளரும் பொழுது, குறிப்பாக முந்தைய தலைமுறை வரைக்கும் அவளுக்குன்னு எதுவுமே கிடையாது. அந்த வீட்டில் ஜஸ்ட்டு வளர்றா, அவ்வளோதான். கிட்டத்தட்ட ஒரு அனாதை மாதிரி. ஆக்சுவலாக பெண் குழந்தைங்களை வந்து ரொம்ப செல்லமாலும் வளர்க்க மாட்டாங்க. ஆண் குழந்தைங்களுக்கு தான் ரொம்ப சலுகை கொடுப்பாங்க. ஏன்னா எப்படியும் பொண்ணு வேறு வீட்டுக்கு தானே போகிறா அப்படின்ற ஒரு மனப்பான்மையினால். ஆனால் செல்லமாக வளர்த்தாலும் வளர்க்கட்டினாலும் அதுதான் உண்மை இல்லையா. ஸோ அப்போ அந்த பெண்ணுக்குன்னு அந்த வீட்டில் எதுவுமே சொந்தம் கிடையாது. அப்போ சொந்தம் எது அப்படின்னா புகுந்த வீடு, திருமணமாகி போகிறா இல்லையா. ஸோ அப்போ கணவன் கிடைத்த பிறகு அந்த கணவனுடைய சொத்துக்கு அவள் வாரிசாக ஆகிறான். ஸோ அப்போ அந்த சொத்தை அவள் வெற்றி கொள்கிறாள் அப்படிங்கிறதுக்காக தான், அதோடைய அடையாளமாகத்தான் அவள் பொட்டு வைக்கிறது, பூ வைக்கிறது, நகை நல்ல பட்டுப்படவை அந்த மாதிரி அணிஞ்சிக்கிறது, இது எல்லாமே திருமணத்திற்கு பிறகு செய்கிறது. காரணம் என்னென்னா, இப்போ நான் செல்வ செழிப்பு மிக்கவளாக மாறிவிட்டேன், கணவனுடையவனாக மாறியதன் காரணமாக அப்படிங்கிறதுடைய நினைவு. அது வெறும் கல்யாணம் ஆயிடுச்சுன்ற நினைவு மட்டும் கிடையாது அது. ஸோ பெண்கள் இப்போவும் பார்த்திங்கன்னா அவங்க ஏழையாகவே இருக்கலாம், கடன் வாங்கி கூட சாப்பிடலாம். அந்த நிலைமையில் இருந்தால் கூட அவங்க திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிக்கு கலந்துக்கும்போது கடன் வாங்கியாவது நகையை போட்டு போவாங்க. ஸோ அதோடைய உண்மையான காரணம் என்ன அப்படின்னா, நான் நல்லா தான் இருக்கிறேன், இல்லாட்டினா அது கணவனுக்கு அவமானம் மாதிரி இல்லையா. ஒரு பெண் வந்து சாதாரணமாக போகிறா அப்படின்னா கணவன் நல்லா வச்சுக்கல அப்படின்றத ட்ரெஸ்ஸை பார்த்து தான் எடை போடுது இந்த சமுதாயம். ஸோ அப்படி என் கணவனுக்கு நான் களங்கத்தை ஏற்படுத்தக்கூடாது. நான் இப்போவும் என் கணவன் என்னை செல்வ செழிப்பாக தான் வச்சுருக்கிறார், அவர் கடனே வாங்கியிருந்தா கூட அப்படிங்கிறதுக்காக தான் அவங்க வந்து அந்த மாதிரி ஒரு ஆடம்பரமாக நிகழ்ச்சிக்கு போகிறது. ஸோ இப்போ நீங்களே புரிஞ்சிருப்பீங்க, கணவன் இறந்தவுடன் ஏன் பொட்டை பூவை அலங்காரத்தை எல்லாத்தையும் ஒரு பெண் இழக்கிறா அப்படின்னு இல்லையா. கணவன் போயிட்டால் முடிஞ்சு போச்சு, எல்லாமே போயிடுச்சு அப்படிங்கிறதோடைய நினைவாக. அதுக்காக கணவனுடைய சொத்தெல்லாம் போயிட போகிறது கிடையாது. பட் இருந்தாலும் உண்மையான அந்த சந்தோஷம் இல்லையா, அப்படியே கணவன் சம்பாதிச்சிருந்தாலும் அதோட தனம், அதுக்கு மேலே அது பெருகாது இல்லையா. ஸோ அதோடைய நினைவாக தான் அவள் அனைத்தையும் இழக்கிறா, மொட்டை கூட அடிச்சுக்குவாங்க. ஸோ அப்போ என்னென்னா, இனிமேல்ட்டு இதெல்லாம் தேவையும் கிடையாது, அழகு தேவையில்லை, கணவனே போயிட்டார் இனிமேல்ட்டு எதுக்கு அப்படின்னு வெள்ளப்புடவை கட்டிக்குவாங்க. ஸோ அப்போ அந்த வெள்ளப்புடவை எதை குறிக்குது அப்படின்னா, நான் இனி தூய்மையாக இருப்பேன் இறைவனின் நினைவில், இனி என்னுடைய வாழ்க்கை கடவுளுக்காக மட்டுமே. ஏன் அப்படி அப்படின்னா, நல்ல கணவனை கொடு அப்படின்னெல்லாம் நிறைய விரதம் வழிபாடெல்லாம் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அப்போ அந்த கணவனை நல்ல குணம் கொண்ட, செல்வம் நிரம்பிய, அழகான கணவன் அமைகிறதுக்கு கடவுளுடைய அனுகிரகம் வேணும் அப்படிங்கிறது புரிஞ்சிருக்கிறாங்க. இப்போ இந்த பிறவியோடு முடிஞ்சிட போகிறது கிடையாது, ஆத்மா என்றென்றைக்கும் நிலையாக இருக்கும். இந்த உடலை விட்டு இன்னொரு உடலை எடுக்கும். அப்போ முன் ஜென்மத்தில் நான் இறைவனை நினைத்து பரிசுத்தமாக இருந்ததன் பலனாக எனக்கு இந்த விஷயங்கள்லாம் கிடைச்சிது. நல்ல கணவன் கிடைத்தார், அது கூடவே எல்லாமே கிடைச்சிது. இப்போ ஏதோ பாவமும் செஞ்சிருப்பம்பில் இருக்குது, பாதியிலே கணவன் இறந்துட்டார். ஆனால் ஆத்மா அழிஞ்சிட போகிறது கிடையாது, இந்த உடல் அழிந்தாலும் மீண்டும் தொடரும். ஸோ மீதி இருக்கும் காலத்தை எந்த பாவமும் செய்யாமல் இறைவனின் நினைவிலிருந்து பரிசுத்தமாக்கி அனைத்து செல்வத்தையும் அடுத்த ஜென்மத்திலேயாவது நான் அடையணும் அப்படிங்கிறதுக்காக அந்த மனைவி கடவுளின் நினைவில் அந்த பெண் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சமுதாயம் யோசித்து உருவாக்காட்டினாலும் இயல்பாகவே அப்படி உருவாகி இருக்கு.
இன்னொரு விஷயம் என்னென்னா, வெள்ளை புடவை வந்து அல்லது வெள்ளை ட்ரெஸ்ஸு யாருக்கு போடுவாங்கன்னா பிணத்துக்கு போடுவாங்க இல்லையா. ஸோ அப்போ நான் ஒரு நடைப்பிணமாக இருக்கிறேன், இனி இந்த உலகத்தின் சுகபோகங்களுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை, அதை அடைய நான் விரும்ப மாட்டேன், முழுக்க முழுக்க இறைவன் நினைவில் இருப்பேன் அப்படிங்கிறதுக்காக தான் வெள்ளப்புடவை கட்டுறாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த உலகத்தில் நான் இறந்துட்டேன் அப்படின்னு ஒரு நடைமுறை ஒரு பக்கம் இருக்குது. இன்னொரு பக்கம் நிஜமாகவே கணவன் இறந்தவுடன் உடன்கட்டை ஏறுவது, வாழவே எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்ட்டு இறக்கிறது. ஸோ இவை அனைத்தும் இயல்பாக ஒரு பெண்ணின் வாழ்வில் நடந்தாலும், இது இந்து பெண்ணின் வாழ்வில் தான் நடக்கணும்னு இல்லை, எல்லா பெண்களுமே அவங்க வந்து அதை நடைமுறைப்படுத்தாட்டினாலும் அவங்களுடைய வாழ்க்கையுமே கணவன் இறந்த பிறகு கொடூரமாக தான் இருக்குது. ஆனால் இது ஒரு ஜென்மத்தில் மட்டும் நடக்கிற விஷயம் மட்டும் கிடையாது, இது 5000 வருட காலச்சக்கரத்தில் ஆத்மா அனுபவிக்கிற விஷயத்தையும் அந்த பெண்ணுடைய சடங்குகள் குறிக்குது. இப்போ உதாரணத்துக்கு ஆத்மான்றது பூர்வமத்தில் நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்குது, அதனால் போட்டு வைக்கிறோன்னு சொன்னோம் இல்லையா. அந்த ஆத்மா முதன் முதலாக இந்த பூமிக்கு வரும் பொழுது இந்த பூமி சொர்க்கமாக இருக்கும். ஸோ அப்போ அங்கே வாழ்பவர்கள் தேவதைகள் அப்படின்னு சொல்கிறோம், அந்த தேவதைகளை தான் இன்றைக்கி நம்ம கோயில் கட்டி கும்பிட்றோம். அவங்க செல்வ செழிப்பாக இருந்ததுனால தான் நீங்கள் பெருமாள் கோயிலெலாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ தங்க நகைகள் அப்படி அலங்காரம் இப்படிலாம் இருக்கும். ஸோ செல்வம் எப்படி இருக்கும்னா, தங்க செங்கற்களால் கட்டப்பட்ட மாளிகையில் இருப்பாங்க. அப்போ யோசிச்சு பாருங்கள், இப்போ எங்கே இருக்குது தங்கம் இல்லையா, தங்க பிஸ்கட் இருந்தால் கூட அதை வீட்டில் வச்சுருக்க முடியாது, அந்த மாதிரி உலகம் மோசமாக இருக்குது. அங்கே தங்க செங்கற்களாலே கட்டப்பட்டிருக்கும், ஆனால் கதவு ஜன்னலே இருக்காது. ஏன்னா திருரதனை என்னென்ன யாருக்குமே தெரியும், அவ்வளோ பரிசுத்தமானவர்களாக அங்கே இருக்கக்கூடிய அத்தனை பேரும் இருப்பாங்க. இப்போ இதே ஆத்மா தான் அங்கே இருந்தது ஆரம்பத்தில், தேவதையாக லக்ஷ்மி உடலில் நாராயணன் உடலில் இருந்தது. அப்போ ஆத்மா வந்து எப்பவுமே ஒரு பெண் அப்படின்னு கடவுளை வைத்து சொல்லலாம், நாம் பெண், கடவுள் நம்முடைய கணவன் ஆண் அப்படின்ட்டு. ஸோ இது உடல் சம்மந்தப்பட்ட விஷயம் கிடையாது, ஏன்னா கடவுளுக்கு உடலே கிடையாது. நம்மளை மாதிரி அவர் தாயின் கர்ப்பத்தில் குழந்தையாக ஒருபோதும் பிறப்பதில்லை. முதல் 2500 வருடம் சொர்க்கமாக இருக்கும்பொழுது அவர் தேவதையாகவும் வந்தது கிடையாது, அடுத்த 2500 வருடம் இதே பூமி நரகமாக மாறும்போது நாம் மறுஜென்மத்தில் சாதாரண மனிதனாக வாழ்வோம், சொர்க்கத்தில் இருந்த சுகபோகத்தை எல்லாம் இழப்போம், நம்முடைய அழகு போயிடும், ஆரோக்கியம் போயிடும், செல்வம் எல்லாம் குறைஞ்சிக்கிட்டே வரும். ஆனால் கடவுள் எங்கேயுமே தாயின் கர்ப்பத்தில் குழந்தையாக பிறந்தது கிடையாது, அவர் செம்பன் நிறமான ஒளி உலகத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்கிறார். உண்மையில் ஆத்மாக்களாகிய நாமும் அங்கேருந்து தான் வந்தோம். இப்போ என்னென்னா, சொர்க்கத்தில் வந்து ஒரு பெண் வந்து திருமணமாகி சந்தோஷமாக இருக்கணும்னா தாய் வீட்டே நினைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்களே, அதே மாதிரி தான் சொர்க்கத்திலும் நமக்கு தாயாக இருக்கக்கூடிய கடவுளை பற்றி எந்த நினைவும் இருக்காது. கடவுளை வழிபடுறது, கோயில் இதெல்லாம் இருக்கவே இருக்காது சொர்க்கத்தில். ஆனால் அங்கே இருக்கிறவங்கள நாம் இப்போ கோயில் கட்டி கும்பிட்றோம், அங்கே இருந்ததே நாம தான்றதை மறந்தோம். ஆனால் அங்கே வந்து கடவுளை பற்றி எந்த ஞாபகமும் இருக்காது, தேவதைகளை கும்பிட மாட்டாங்க, காரணம் அவங்களே தேவதை தான். அப்போ சொர்க்கத்தில் கடவுளை பற்றி ஞாபகம் இருக்காது, ஆனால் பயங்கர ஆனந்தமாக இருப்பாங்க. ஸோ ஒரு விதத்தில் சொன்னால் ஆத்மாவுடைய ஒரு மாமனார் வீடு அல்லது மாமியார் வீடு தான் சொர்க்கம், சுகபோகமான இடம். இப்போ 2500 வருடம் சொர்க்கம் முடியுது, அடுத்தது நரகம் வருது. நரகம் எதனால் வருது அப்படின்னா, அதாவது சொர்க்கமே நரகமாக மாறுது. ஏன் மாறுது அப்படின்னா, சொர்க்கத்தில் செல்வம் ஆரோக்கியம் அழகு எல்லாமே இருக்கிறதுக்கு காரணம் நாம் பரிசுத்தமாக இருப்போம், ஆத்மா நான்ற உணர்வு தான் இருக்கும், உடல்ன்ற உணர்வு இருக்காது. உடலில் இருக்கக்கூடிய ஆத்மா, உடல் நான் கிடையாது அப்படின்றது தெளிவாக இருக்கும். இந்த உடல் கொண்டு நான் நினைத்ததை செய்கிறேன், கண்ணால் நினச்சதை பார்க்குறேன், வாயால் நினச்சதை பேசுகிறேன், காதால் நினச்சதை கேட்குறேன், கை கால் மூலமாக நினைத்ததை செய்கிறேன், செய்வதற்கு எனக்கு கொடுக்கப்பட்ட கருவி அப்படின்ற உணர்வு தான் இருக்கும், ஒரு கருவின்ற உணர்வு தான் இருக்குமே தவிர இது நான்ன்ற உணர்வு சொர்க்கத்தில் இல்லாத காரணத்தினால தேக கவர்ச்சி இருக்காது. அப்படின்னு அர்த்தம் காமம் இருக்காது. ஆனால் அங்கே திருமணம் நடக்கும். எப்படி குழந்தை பிறக்கும் அப்படின்னா, கணவனும் மனைவியும் நமக்கு ஒரு வாரிசு வேணும்னு நினைக்கும்போது மனைவி கர்ப்பம் அடைவார். ஸோ அவ்வளோ பரிசுத்தமாக அவங்க இருந்ததுனால தான் அவங்கள நம்ம கோயில் கட்டி கும்பிட்றோம், அவ்வளோ பரிசுத்தமாக நாம் தான் ஆரம்பத்தில் இருந்திருக்கிறோம். அப்படி பரிசுத்தமாக இருந்த காரணத்தினால்தான் சொர்க்கத்தில் நம்முடைய ஆரோக்கியம் குறையில, அழகு குறையில, செல்வம் குறையில, உறவுகளும் நல்லா இருந்துச்சு. ஏன், சிங்கமும் பசும் ஒன்றா தண்ணி குடிக்கும், மற்ற ஜீவராசிகள் கூட ஒன்றுக்கு ஒன்று அன்பாக இருக்குது. ஸோ அப்படி இருந்தது கொஞ்சம் கொஞ்சமாக 2500 வருடம் கழிச்சு நேரத்தை ஆத்மான்றதை மறந்துடும்.
சொர்க்கத்தில் ஆத்மான்றதுல உங்களுடைய கவனம் இருக்கும்போது ஆனந்தம் இருந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா ஆத்மாவுடைய உண்மையான குணமே ஆனந்தம். ஸோ ஆத்மாவில் கவனம் இருக்கும்போது ஆத்மாவிலிருந்து வந்த ஆனந்தத்தை நிரந்தரமாக அனுபவம் செய்த நாம் 2500 வருடம் கழிச்சு ஆத்மான்றதை மறந்தவுடன் அங்கிருந்து வந்த ஆனந்தம் கட்டானவுடனே ஆனந்தத்தை வெளியில் தேடுறோம் புலனின்பங்கள் மூலமாக. அது எல்லாமே சிற்றின்பம், கொஞ்ச நேரத்துக்கு தான் இருக்கும். அது இல்லாமல் அது அது அதில் புத்தி மயங்க ஆரம்பிக்கும். மயங்க மயங்க ஆத்மா சக்தி இழக்க ஆரம்பிக்கும். சக்தி இழக்க இழக்க என்ன ஆகும் அப்படின்னா இன்னும் இன்னும் மயக்கம் கொடுக்கக்கூடிய விஷயத்தில் செல்லும். அப்போ தான் காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் இந்த அசுர குணங்களுக்கு ஆத்மா அடிமையாகுது. அதனால தான் இந்த பூமி நரகமாகுது. நம்மளுடைய செல்வம், ஆரோக்கியம், நல்ல மனிதர்கள் எல்லாரையுமே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இழந்துட்டு வருவோம். ஸோ அப்படி இழக்கிறது இல்லாமல் உடல் நோயாக இருக்கும், பலவிதமான நோய் வருது இல்லையா. அடுத்தது இயற்கை சீற்றம் வரும், குடும்பத்தில் சண்டை வரும், நாடுகளுக்கு இடையில் சண்டை வரும். இந்த மாதிரி துக்கம் மேலே துக்கம் வந்துக்கிட்டு இருக்கும்போது அந்த துக்கத்திலேருந்து காப்பாற்றுறதுக்கு தான் சிவபெருமான் வரார். இப்போ பாருங்கள், சிவபெருமான் வந்து செம்பன் நிறமான ஒளி உலகத்தில் நட்சத்திரமாக இருக்கார். ஆத்மாக்களாகிய நாமும் அங்கேருந்து தான் வந்திருக்கிறோம். நாம் பிறப்பிறப்பு சக்கரத்தில் வரும், சிவபெருமான் வர்றது கிடையாது. இப்போ ஒரு வயோதிகர் உடலுக்குள்ளே பிரவேசிக்கிறார், குழந்தையாக பிறக்கலை. அந்த எந்த வயோதிகர் உடலில் சிவபெருமான் பிரவேசிக்கிறாரோ அவருக்கு பிரம்மான் பேர் வைக்கிறார். அவர் வாய் வழியாக கொடுக்குற ஞானத்தை முரளின்னு சொல்லுவோம். எல்லா ராஜயோக தியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமாக கிடைக்கிது. யூடியூப் வெப்சைட்ஸ்லாம் இருக்குது, அதோடைய லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். அதை தினம் தினம் கேளுங்கள். அந்த ஞானத்தை கொடுப்பதற்காக தான் வரார். அந்த ஞானம் நீங்கள் ஆத்மா அப்படிங்கிறதும், இந்த பூமி சொர்க்கமாக இருந்தது ஆரம்பத்தில், நீங்கள் சொர்க்கத்தில் தேவதையாக இருந்தீங்க, மறுஜென்மம் எடுத்தெடுத்து இப்படி காமக்கோபம் பற்று பேராசி அகங்காரன்ற 5 விகாரத்தில் சிக்கி நான் கொடுத்த செல்வத்தை, ஆரோக்கியத்தை, அழகை, நிம்மதியை அனைத்தையும் இழந்துட்டீங்க. இப்போ மீண்டும் அனைத்தையும் அடைவதற்கான வழியை சொல்வதற்காக நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். ஸோ எப்படி ஒரு பெண்ணுக்கு வந்து கணவன் இழந்தால் அனைத்தையும் இழந்துடுவாளோ அந்த மாதிரி தான் நம்ம இன்றைக்கி அனைத்தையும் இழந்துட்டோம். ஸோ ஒரு ஜென்மத்தில் அனைத்தையும் இழந்த ஒரு பெண் அடுத்த ஜென்மத்திற்கு தன்னை தயார்படுத்திக்கிறதுக்காக மீதி இருக்கும் நாளை இறைவனை நினைவில் கழிப்பதைப் போல சிவபெருமான் சொல்கிறார், என் நினைவில் இருங்கள், உங்களை ஆத்மான்னு உணருங்க. உடல்னு நினச்சி தான் இப்படி மாட்டினீங்க, ஆத்மான்னு உணர்ந்து பரமாத்மாவை நினைவு பண்ணிக்கிட்டே இருங்க. ஆனால் அது கஷ்டம்தான், ஏன்னா மீண்டும் மீண்டும் அந்த மயக்கம் இழுக்கும். ஸோ இப்போ ஒரு பெண்ணை கூட கணவன் இறந்த உடனே, குறிப்பாக இந்த காலத்து பெண்கள் பார்த்திங்கன்னா நிறைய தவறான நடத்தை கணவன் இருக்கும்போதே பண்ணுறாங்க, இறந்த பிறகு கேட்கவே தேவையில்லை. காரணம் என்ன, இருக்கும்போது அந்த காமத்திலே மூழ்கினது அவ்வளோ சீக்கிரம் விட்டுறாது. கணவன் போயிட்டதுனால காமம் விட்டுறாது. ஸோ அதே மாதிரி தான் காமம், கோபம், பற்று, பேராசி, அகங்காரம் உங்களை மீண்டும் மீண்டும் பிடிச்சி இழுக்கும். உடம்புன்னு உங்களை நம்ப வைக்கிது, நான் உடம்பு கிடையாது ஆத்மான்னு உணர்ந்து ஆத்மாவின் தந்தை சிவபரமாத்மாவை நினைவு செய்யுங்க. அதிகாலையில் 4 மணியோ அல்லது அதுக்கு முன்பே கூட எழுந்து குறைஞ்சது பட்சம் 1 மணி நேரமாவது நினைவு பண்ணுங்கள். நினைவு பண்ணிவிட்டு இறைவனுடைய ஞானமான அந்த முரளியை படிங்க, அல்லது முரளியை பறிச்சுட்டு கூட நினைவு பண்ணுங்கள். ஏன்னா அந்த அதிகாலையில் தான் நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த வக்கரமான புத்திகள், காமம், கோபம், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கனவுகளாக வெளியில் வரும். ஸோ அந்த நேரம் நீங்கள் ஏந்திரிச்சதுனால உள்ளே இருக்கிறது வெளியிலே வர விடலை. ஏன்னா வெளியில் கனவாக வருதுன்னா மீண்டும் அது ரெக்கார்ட் ஆகுதுன்னு அர்த்தம். அதை வரவிடாமல் அதுக்கு பதிலாக நான் தூய்மையான ஆத்மா, அன்பான ஆத்மா, அமைதியான ஆத்மா, சிவ பரமாத்மாவுடைய குழந்தை அப்படிங்கிறத உங்கள் மனதுக்குள்ளே ஆழமாக போட 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 கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆத்மாவுக்குள்ளே அந்த குணங்கள் வெளிப்பட ஆரம்பிக்கும். இன்னொன்று, சிவபெருமானை செவ்வானத்தில் நட்சத்திரம் மாதிரி நினைவு பண்ணுறோம், அப்பான்னு அன்பான் நினைக்க நினைக்க என்ன ஆகுனா ஆத்மாவுக்கு சக்தி வரும். அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஆத்மாவிலிருந்து வரக்கூடிய ஆனந்தத்தை சுவைக்க ஆரம்பிப்பீங்க. ஸோ அதுக்கு தான் இறைவன் சொல்கிற, உங்களை பொறுத்த வரைக்கும் உலகம் அழிஞ்சிச்சு அல்லது உலகத்தில் நீங்கள் செத்துட்டீங்க, கலியுகத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் செத்தா மாதிரி. அப்போ தான் கலியுகத்தின் எந்த இன்பத்திலும் உங்களுடைய புத்தி மாட்டாமல் இருக்கும். ஸோ அதுக்கு நீங்கள் ஆத்மான்னு நினைக்கிற ஆத்மான்றத மாறந்தால் மீண்டும் மீண்டும் கவர்ச்சி வந்துடும். அப்போ இறைவன் சொல்கிறாரு, பரமாத்மாவாகிய என் நினைவில் இருக்க இருக்க வரக்கூடிய அந்த ஆனந்தத்தில் மூழ்க மூழ்க இந்த சிற்றின்பம் உன்னை பிடித்து இழுக்காது. அதனால்தான் அந்த காலத்தில் விதவைகள் வந்து கடவுள் பக்தியிலே இருந்தாங்க, வேறு எதை பற்றியும் கவலைப்பட மாட்டாங்க. ஏன்னா அப்போலாம் இந்த அளவுக்கு சுயநலம் கிடையாது, அண்ணன் தம்பியே பார்த்துக்குவாங்க, அக்கம் பக்கத்தில் பார்த்துக்குவாங்க, எந்த வேலையும் இல்லாமல் ஒரு பெண் சேஃப்டியாக இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு 2-3 தலைமுறை முன்னாடி. இப்போ தான் மோசமாக ஆயிடுச்சு. ஸோ கலியுகத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பிணம் அப்படிங்கிறதுனால தான் நமக்கு வெள்ளை ட்ரெஸ் போட சொல்கிறது. ஆனால் இந்த அர்த்தமே தெரியாமலே நிறைய மதங்களில் வெள்ளை ட்ரெஸ் போடுறாங்க. ஸோ இதோடைய நினைவாக தான் பார்த்திங்கன்னா பார்வதி வந்து ஒரு தடவை சிவனை அவமானப்படுத்திட்டாங்கன்ட்டு நெருப்பில் தன்னை எரிச்சுக்கிட்டதாக புராண கதை இருக்குது. சதி அப்படிங்கிற
ஜென்மத்தில். ஆனால் இது எதுவுமே ஸ்தூலமாக நடக்கிற விஷயம் இல்லை, சூக்ஷ்மமாக கலியுகத்தை பொறுத்த வரைக்கும் நான் அழிந்து விட்டேன், வெறும் ஆத்மா தான் இருக்குது இல்லையா. இப்போ உடலை எரித்தாலும் உடல் தானே எரிஞ்சு போகும், மீதி ஆத்மா இருக்கும் இல்லையா. ஸோ அப்படி ஆத்மா உணர்வில் நாம் வாழ்கிறோம் அப்படிங்கிறதுடைய நினைவாக தான் அந்த கதை எழுதப்பட்டிருக்கு. ஸோ அடுத்தது இந்து மதத்தில் உள்ள வினோதமான இன்னும் ரெண்டு பழக்கங்கள் பார்த்திங்கன்னா, 33 கோடி தேவதைகளை வழிபடுறது. அவர்கள் தூய்மையாக இருந்தார்கள் அப்படிங்கிறதுக்காக மட்டும் நாம் வழிபடலை. இப்போ இந்த கலியுகத்தின் இறுதியில் சிவபெருமானுடைய வழிபடி அந்த முரளி ஞானத்தை கேட்டு கேட்டு தன்னுடைய குணத்தை பரிசுத்தமாக ஆக்கியதன் காரணமாக அவங்களுக்கு சொர்க்கம் கிடைக்குது இல்லையா. அனைத்தும் நிரம்பிய உலகத்தை கடவுள் படைக்கிறார், அது கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டு இருக்குது. அப்போ உண்மையில் இந்த உலகத்திற்கு அதை கொடுத்தது யார், தேவதைகள். ஆக்சுவலாக கடவுள் தான் கொடுக்குறாரு, பட் கடவுள்கிட்ட இருந்து அவங்க வாங்குறாங்க கடவுள் வழிபடி நடந்து. அப்போ அந்த சொர்க்கம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து 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 நரகமாக மாறுது. அப்படின்னா என்ன அர்த்தம், அவர்கள் கொடுத்த சொத்தை நம்முடைய மூதாதையர்களாக அவர்கள் தான் இருக்கிறார்கள். மூதாதையர்களை வழிபடுறாங்க அப்படிங்கிறத சொல்லுவாங்க எல்லோரும், ஆனால் ஏன் வழிபடுறாங்க, அவங்க நம்மளை நல்லா வச்சுக்குவாங்களா, அவங்க நல்லா வச்சுக்க மாட்டாங்க, ஏன்னா அப்படி இருந்ததே நாம தான். ஆனால் அவர்களுடைய சொத்தை தான் இப்போ வரைக்கும் நம்ம வச்சுட்டு இருக்கிறோம். ஆனால் நமக்குள்ள நிறைய சுயநல எண்ணங்கள், புலனின்பத்துக்கு அடிமையாகிறது, மயக்கம், இதன் காரணமாக நம்ம அனைத்தையும் இழந்துட்டு வரோம். ஸோ அப்போ அவர்களுடைய சொத்துங்கிறதுனால அந்த மரியாதை, எப்படி ஒரு பெரிய பணக்காரர் இருக்கிறாரு, அவருடைய பையன் ஆஸ்பத்திரி கட்டுறான்னா அப்பா பேர் அப்பாவோடைய ஃபோட்டோ வைப்பான், அப்பாவுடைய சிலையை கட்டுவான், ஏன்னா அது அவருடைய சொத்து. அந்த மாதிரி தான் நாம் இப்போ அனுபவிக்கிறது எல்லாமே சொர்க்கத்தில் இருந்ததுடைய மிச்சம்தான் அப்படிங்கிறதுக்காக, அவங்களுக்கு நன்றி தெரிவிப்பதற்காகத்தான் அவங்களுக்கு நம்ம கோயில் கட்டி பூஜை பண்ணுறோம். ஸோ ஒரு பணக்கார அப்பா நிறைய சொத்து கொடுக்குறாரு, பையன் கொஞ்சம் அப்படியே தவறான நட்பினால் எல்லாத்தையும் சூதாட்டம் விபச்சாரம் இந்த மாதிரி விஷயத்தில் போய் இழக்கிறான் அப்படின்னா அவங்க அப்பாவுடைய குற்றமா, அப்பாவை பிடிச்சி திட்டினா என்ன பண்ணுறது, அவர் கொடுத்தாரு நாம் இழந்துட்டோம். அதே மாதிரி தான் தேவதைகள் அனைத்தும் தான் நிரம்பிய உலகமாக வச்சுருக்கிறாங்க, ஆனால் நம்மளுடைய குணம் மறுஜென்மம் எடுத்து எடுத்து நம்மளுடைய குணம் மோசமாக ஆனதுனால இழந்துட்டா அவங்கள திட்டி என்ன பிரயோஜனம், அல்லது கடவுளை திட்டி தான் என்ன பிரயோஜனம். ஸோ அப்போ ஒரு டவுட் வரும், அப்போ இந்துக்கள் மட்டும்தானே தேவதைகளை வணங்குறாங்க, ஏன் மற்றவர்கள் வணங்குறதில்லை, அதுக்கும் காரணம் இருக்குது. ஏன்னா பாரத பூமி தான் சொர்க்கமாக இருக்கும். நம்ம பேச்சளவில் சொல்கிறோம் பாருங்கள், பொன்னுலக பாரதம்னு, பொன்னுலக அமெரிக்கா, பொன்னுலக இலங்கைன்னு யாரும் சொல்கிறதில்ல. ஆனால் ராமாயணத்தில் சொர்ண இலங்கைன்னுவாங்க, ஆனால் அந்த இலங்கைன்றது ஒட்டுமொத்த உலகமே மேலேருந்து பார்த்தா ஒரு தீவு மாதிரி தான் இருக்கும். ஸோ அப்போ சொர்க்கமாக இருக்கும்போது அது சொர்க்கமாக தங்கம் நிரம்பிய உலகமாக, மாளிகைகள் நிரம்பிய உலகமாக இருந்தது. இப்போ அனைத்தையும் இழந்த இலங்கையாக மாறிடுச்சு. ஸோ அப்போ பாரதத்தில் அந்த தேவதை தர்மம் தான் நரகமாக மாறும்போது தான் மதங்கள் வருது, ஹிந்துன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா சொர்க்கத்தில் காமம் கோபம்னு என்னென்னே தெரியாமல் பரிசுத்தமாக இருந்தவர்கள் இங்கே கொஞ்சம் கொஞ்சமாக காமத்தெல்லாம் விழும்போது நம்மளுடைய தர்மத்தின் பேரை கெடுக்கக்கூடாதுன்றதுக்காக அப்போ பாரதத்துடைய பேர் இந்தியான்னு இருந்ததுனால இந்துஸ்தான், அதாவது இந்தியாவில் வசிப்பவர்கள்னு அர்த்தம். அது தர்மம் கிடையாது ஹிந்து அப்படின்றது, ஆதிசநாதன தேவி தேவதா தர்மம் தான் உண்மையில் தர்மத்தின் பெயர். அது என்ன, ஆரம்பத்தில் தோன்றியது அனாதினா எப்பவும் இருக்கக்கூடியது, ஆதி சனாதனன்னா எப்பொழுதும் இருக்கக்கூடியது தேவதை தர்மம், தேவதைகளாக இருந்தவர்களுடைய தர்மம் அல்லது மதம். ஸோ அங்கே இருக்கிறதே ஒரு தர்மம் தான் இருக்கும். ஸோ அப்போ அவர்களுடைய வம்சாவளி தான் நாம், அவர்களுடைய சொத்தை தான் நாம் அனுபவிக்கிறோம் அதே பாரத பூமியில், அதனால் அவங்கள நாம் வழிபடுறோம். ஆனால் மற்ற மதங்கள், எல்லா மதமும் நரகத்தில் தான் தோன்றுகிறது. இந்து மதம் வந்து அப்படி ஒரு மதமே கிடையாது, அதோடைய ஆரம்பம் வந்து சொர்க்கத்தில் இருக்குது. அதை உண்மையில் யார் உருவாக்குறார் அப்படின்னா, கலியுகத்தின் இறுதியில் சிவபெருமான் கொடுக்குற ஞானத்தை கேட்டு தூய்மை ஆக்கி ஆகிறதுனால அவங்க ஆகிறதுனால உண்மையில் உருவாக்குறதே கடவுளே உருவாக்குறார். ஆனால் நரகத்தில் மற்ற மதங்கள் வருது இல்லையா. ஸோ இந்த மற்ற மதங்கள் வெவ்வேறு நாடுகளில், இங்கேருந்து இந்துக்கள் எல்லா இடத்துக்கும் பிரிஞ்சு போகும்போது அங்கேருந்து தான் அந்த வம்சாவளி வருது. அதனால தான் நீங்கள் எல்லா மதத்துலையும் பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி இந்து மதம் இருந்தது பைபிள்லேயும் இருக்கும் குரான்லேயும் இருக்கும், அதனால தான் அதை நீங்கள் வணங்கக்கூடாது வணங்கக்கூடாது, அவ்வளோ கோபம் ஏன் தேவதைகள் மேலே, ஏன் அந்த தேவதைகள் விக்கிர வழிபாடை சாத்தான் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, ஏன் அவங்க வணங்குறதும் இல்லை அப்படின்னா அது வேறு நாட்டில் இருக்குது. இப்போ அந்த நாட்டுக்கு உங்களுக்கு தெரியும் வரலாறுல, நமக்கு தெரிந்த வரலாறுல இந்தியாவில் வந்து தான் கொலரிச்சிட்டு போகிறாங்க எல்லோரும். ஸோ அப்போ இங்கேருந்து எடுத்துகிட்டு போனாலும் அது தேவதைகளுடைய சொத்தாக இருந்தாலும்
கொள்ளடிச்சு தான் எடுத்துகிட்டு போகிறாங்க. அவங்களுடைய மூதாதையர்களை இப்போ இப்போ கிறிஸ்தவ மதம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இயேசு தான் முதல் பிறவி, கிறிஸ்தவ தர்மத்தின் முதல் பிறவி. ஆக்சுவலாக இயேசு கூட கிடையாது, இயேசு சொர்க்கத்தில் வர தேவதை தான். இயேசு உடலில் ஒரு ஆத்மா வருது பாருங்கள், பரிசுத்த ஆத்மான்ற பரிசுத்த ஆவின்றாங்களே அது உண்மையில் கிறிஸ்துன்னு அதுக்கு தான் பேர். இயேசு கிறிஸ்துன்றது ரெண்டு பேர் ஒரே உடலில் இருக்கிறாங்க. அப்போ கிறிஸ்து தான் முதல் ஆத்மா பூமிக்கு மேலேருந்து வந்தது. அதுக்கப்புறம் தான் கிறிஸ்தவ தர்மத்து ஆத்மாவே மேலேருந்தே வர ஆரம்பிக்கும். அவங்க வர்றது சொர்க்கத்தில் கிடையாது. அதுக்கப்புறம் இங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து அதை கொஞ்சம் கொஞ்சமாக சொர்க்கமாக மாற்றுறாங்க. ஆனால் இன்னொரு நாட்டிலேருந்து எடுத்துகிட்டு வர்றது, திருடிட்டு வர்றதுன்றது ஒரு நல்ல விஷயம் கிடையாது, என் நல்ல முன்னுதாரணமும் கிடையாது. ஸோ அதனால் அவங்க முன்னோர்கள் எதையும் அவங்களுக்கு வைக்காத காரணத்தினால அவங்க முன்னோர்களை வழிபடுவதும் கிடையாது. எல்லோருக்கும் முன்னோர்களான தேவதைகளை வழிபடுவதும் கிடையாது. ஆனால் தேவதை ஆகணும், சொர்க்கத்துக்கு போகணுன்றதான் எல்லாருடைய லட்சியமாக இருக்குது. ஆனால் கடவுள் இறுதியில் வந்துட்டார் இந்த ஞானத்தை கொடுக்குறாருன்னா, இல்லை நாங்கள் இயேசப்பாவை தவிர யாரையும் தொடமாட்டோம்னா அதுதான் அவங்களுடைய அதிர்ஷ்டம். ஆனால் இயேசப்பா போயிடுவார் சொர்க்கத்துக்கு, ஏன்னா தேவதையாக இருந்தவர்கள் தான் அவங்க, அவர் போயிடுவார். அதனால தான் இப்போ மற்றவர்களும் இயேசப்பா இயேசப்பானா நீ யாருன்னே எனக்கு தெரியாது அப்பால போ அப்படின்னு நான் சொல்லிடுவேன்னு பைபிள்லேயும் இருக்கும். கடைசியில் என் பிதாவின் சித்தத்தின்படி யார் நடக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் பரலோக ராஜ்யத்தில் இடமே தவிர என்னை நோக்கி கூப்பிட்றவனுக்கு கிடையாது அப்படின்னு தெளிவாக இருக்கும். அந்த வார்த்தையுடைய ஆழம் கடைசி வரைக்கும் கிறிஸ்தவர்களுக்கு புரியாது அப்படிங்கிறது தான் துரதிர்ஷ்டம். அப்படின்னா கிறிஸ்தவர்களாக பிறந்த யாருக்குமே புரியாதானா? அப்படி கிடையாது. ஏன்னா தேவதா தர்மத்தை சார்ந்தவர்கள் எல்லா மதத்திலும் இருப்பாங்க, அவங்களுக்கு இது புரிஞ்சிடும். புரிஞ்சிக்கிட்டால் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அவங்க தேவதா தர்மத்தை சார்ந்தவர்கள். புரிஞ்சிக்கலை, அந்தந்த தர்ம ஸ்தாபகர்களையே பிடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க அந்த மதத்தை சார்ந்தவர்கள் அப்படின்னு புரிஞ்சிக்க வேண்டியதுதான். ஸோ நாம் வந்து எல்லோருக்கும் இந்த ஞானத்தை கொடுத்தாலும் அவங்க அதை கேட்குறது கிடையாது இல்லையா? அப்போ கேட்குறது இல்லை, விதண்டாவாதம் பண்ணுறாங்க, திட்டுறாங்க அப்படின்னும்போது வலுக்கட்டாயமாக அவங்கக்கிட்ட போய் கொடுக்க வேண்டியது தேவையில்லாத வேலை. ஏன்னா நமக்கு நேரமும் இல்லை, மற்ற அனைத்து தேவதை ஆத்மாக்களுக்கும் இந்த ஞானத்தை கொடுக்கணுமேன்ட்டு நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் இல்லையா? குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்து மத கோயில்கள் அந்த மாதிரி இடத்துல தான் போய் கொடுப்பாங்க. இந்து மதத்தினர் எங்கே போய் கூடுறாங்களோ அங்கே தான் பெரும்பாலும் இந்த ஞானம் போகும். சர்ச்சில் மசூதியெல்லாம் கடைசி நேரத்தில் நடக்கும், பட் இப்போ அது நடக்காது. கடைசி நேரத்தில் நடக்கிறது வேஸ்ட், ஏன்னா அந்த நேரம் உலக அழிவு நடக்கும், அந்த நேரம் அவங்களால முயற்சி பண்ண முடியாது. இறைவன் கொடுக்குற ஞானம் முரளி அது கிடைக்காது, ஜஸ்ட் இறைவனை மட்டும் நினைக்க சொல்வோம் அவ்வளோதான். ஸோ கடைசியில் அவங்க இறைவனை தான் நினைப்பாங்களே தவிர சொர்க்கத்துக்கு வரணும்னு ஆசை இருந்தாலும் அதற்கு தன்னை தயார்படுத்திக்க முடியாது. ஏன்னா காமத்தெல்லாம் ஒரு வினாடியிலலாம் விட முடியாது, கரிமீனையே ஒரு வினாடியில் விட முடியாது, அப்புறம் எப்படி காமத்தை விட முடியும்? ஸோ அப்போ நாம் வந்து அவங்கள வந்து வலுக்கட்டாயமாக இந்த ஞானத்தை கொடுக்காத காரணத்தினால தான் நம்ம மேலே ஒரு காண்டாகி சாத்தான் அப்படின்னு சொல்கிறாங்க இந்து தெய்வங்களை. அது வேறு யாரும் இல்லை, நம்ம தான் விக்கிரகங்கள் இல்லையா? ஸோ அதே நேரத்தில் இந்து மதத்தில் நிறைய மூட நம்பிக்கைகள் இருக்குது. ஆக்சுவலாக எல்லாமே மூட நம்பிக்கை தான் சொல்லணும், ஏன்னா எதுவுமே காரணம் தெரியாமல் தானே பண்ணுறாங்க. உண்மையில் அதில் ஒரு காரணம் இருந்தாலும், ஆன்மீக காரணம் இருந்தாலும், அது தெரியாமல் ஏதாவது சயின்ஸில் ஏதாவது காரணம் கிடைக்குமானு எல்லா மதம் மாதிரி இவங்களும் பிடிச்சிக்கிறாங்க. ஸோ இதில் நிஜமாகவே ஆன்மீக காரணம் இல்லாமல் சில விஷயங்களும் இருக்குது. அதில் ஒரு விஷயம் தான் எதை பார்த்தாலும் கும்பிடுறது, வானத்தை கும்பிடு, பூமியை கும்பிடு, சூரியனை கும்பிடு, நிலாவை கும்பிடு, நதியை கும்பிடு, குளத்தை கும்பிடு, கடலை கும்பிடுன்ட்டு ஒன்று ஒன்றுத்துக்கும் திருவிழா வேறு இருக்குது இல்லையா? கும்பமேளா அப்படின்னா கடலும் நதியும் கலக்கிற இடத்த போய் வணங்குவாங்க. வடநாட்டில் அது ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. இங்கேயுமே ஆற்று திருவிழா, ஸோ மாசி மகம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா, அந்த மகாமகம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா தண்ணியை வணங்குறது தான் இருக்குது. தண்ணி கடவுளா? கிடையாது இல்லையா? இப்போ உடம்பே பஞ்ச தத்துவத்தினால தான் ஆகியிருக்குது, உடம்பா கடவுள் கிடையாது. ஆனால் சொர்க்கத்தில் ஆத்ம உணர்வில் இருந்த நாம் பிறகு உடல் உணர்வுக்கு நரகத்தில் வருகிறோம். உடல் உணர்வுனா காமம் கோபம். அப்போ அதற்கு நாம் அடிமையாகிறோம், அதற்கு நாம் வணங்க ஆரம்பிச்சிட்டோம் இல்லை, அது சொல்கிறபடி நம்ம கேட்க ஆரம்பிச்சிட்டோம். காமம் சொல்கிற மாதிரி, கோபம் சொல்கிற மாதிரி, புலன் இன்பம் சொல்கிறதெல்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படிங்கிறதுடைய நினைவாக தான் பஞ்ச தத்துவத்தையும் வணங்குறாங்க. அதுக்கு கடவுள் கேட்குறாரு, இப்போ கங்கையை போய் வணங்குறாங்க, காவிரியை வணங்குறாங்க, கங்கா தைன்ட்டு கங்கா ஆர்த்தின்னு நிறைய பக்தி சேனல்லாம் போடுவாங்க, காலையிலே ஆர்த்தி எடுப்பாங்க கங்கை நீருக்கு. அப்போ கடவுள் கேட்குறாரு, உனக்கு ஒரு கஷ்டம்னு வந்தால் கங்கையில் இருக்கிற தண்ணியை நீ நினச்சிட்டு இருப்ப, கடவுளை தானே நினைப்ப, அப்போ எப்படி அது கடவுளாகும்? ஆனால் அதை நம்ம யோசிக்கிறது இல்லை பாருங்கள். ஓம் சாந்தி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.